ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பிளாக் எடுக்க போகிறேன், நைட் டைமில் எடுக்க போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 3:30. ஸோ இந்த டைமில் போய் நான் பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு இந்த டைமில் நார்மலாக வந்து கோஸ்ட் வீடியோ தான் நம்ம எடுத்துகிட்ருப்போம். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் நைட் டைமில் வந்து ஒரு பிளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணிச்சு. அதனால தான் இந்த டைம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் தூக்கம் அந்த வரல எனக்கு, அதனால தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டப்பட்ட ஒரு பங்களா. ஸோ அந்த பங்களா தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ண போகிறேன் அண்ட் பிளாக் பண்ண ஃபுல்லாகவே இந்த ஃபுல்லாக பிளாக் பண்ண போகிறேன். இந்த இடத்த பற்றி லைட்டாக வளர்த்து கைஸ் தூக்கத்தில் இருக்கேன், அதனால் தயவு செஞ்சு எதுவும் தூக்கம் லைட்டாக வந்துடுச்சு என்னால் தான் அந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்டு இந்த இடத்த பற்றி நான் கொஞ்சம் லைட்டாக எக்கோ கேட்கும், ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் வந்து லைட்டாக சின்ன எக்கோ கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த இடத்துல இருக்க எனக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையுமே உங்களுக்கும் என்னோட நண்பராகிய நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த இடத்த வந்து நான் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் கைஸ். ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த இது பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பழமையான வந்து ஒரு பங்களா. அந்த பங்களாவில் வந்து நம்மளால் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபீல் அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் நம்ம போய் நம்ம கண்டிப்பாக 300 வருஷம் 350 வருஷம்னால ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி பிளேஸில் போய் நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ். நம்ம வந்து புதுசாக கட்டின எல்லா பில்டிங்ஸும் நம்ம எப்போ வேணால் போகலாம், பட் ஆனால் அந்த பழைய பில்டிங்ஸ்லாம் வந்து நம்மளால் போய் ஸ்டே பண்ண முடியாது. சில இடத்துல தான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைச்ச ஆப்ஷனை கிளியராக வந்து கிடைச்ச ஆப்ஷனை வந்து ஃபுல்லாகவே அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு டைம் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் நான் இந்த இடத்த என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண வைப்பேன் அப்படின்ற அஷூரன்ஸில் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு அடுத்ததாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மரம் இருக்குது, சூப்பரான மரம் இருக்குது. அந்த மரத்தை தான் வந்து நான் பார்க்க போயிட்டுருக்கேன். இது சிங்கிள் மேனாக வந்து இந்த கேமராவை ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. அதனால் வந்து சில ஆங்கிள் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா கோச்சுக்காதீங்க. பின்னாடி பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த பில்டிங்கு. இந்த பில்டிங் வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராம் பங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மரம் பெரிய மரமாக மாறிடுச்சு. கொஞ்சம் ஃபேஸ் இருட்டாகும், ஏன்னா இருட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். லைட்டெல்லாம் யூஸ் பண்ணல, கிடைச்ச லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த மரம் வந்து. ஆனால் அந்த மரம் வந்து மரத்தோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் நின்னாலே அந்த சைடில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட டெப்த் செம்ம பெருசாக இருக்குது. வாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக கேட்கறது காரணம்னு கேட்டிங்கன்னா கெஸ்ட் நிறையா தூங்கிட்டுருக்காங்க இந்த இடத்துல, அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் ரொம்ப வாய்ஸ் ரொம்ப சத்தம் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்செட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. நான் நைட் டைமில் நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, பின்னாடி இந்த லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடம் தான் வந்து அந்த பங்களா. ஆக்சுவலாக இது வந்து முன்னாடி பங்களாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு கொஞ்சம் லைட் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபாதர்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்களை வந்து ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. ரெசார்ட்டாக மாறிச்சு இந்த ரெசார்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ எக்ஸ்பென்சிவ் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பெருசாக நம்ம அதனால் அந்த ஹோட்டலில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போனதே வந்து அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிடையாது, மற்ற விஷயத்தை வந்து சுற்றி பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம இடத்துல போயிருப்போம். பட்டு லெஸ்ஸாக நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுல வந்து டைம் சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து நிறையா வந்து கேஷ் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சப்படுத்தும். ஸோ ஹோப் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் எப்பயுமே வேறு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன் கைஸ். நான் உங்களோட எதுவும் ஸ்போர்ட்ஸோ கம்பல்ஷன் எதுவும் பண்ணலை. அண்டு நைட்டில் எடுக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து உள்ளே எல்லாமே தூங்கிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு அந்த சின்ன சின்ன அந்த உள்ள அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா கார்டனு இதெல்லாமே வந்து நிறையா இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி தெரிகிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கார்டன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணலாம், இந்த மாதிரி கார் பார்க்கிங் பெரிய நல்லா நிறையா கார் பார்க்கிங் வந்து அங்கே வந்து நம்ம வச்சு என்ஜாய் பண்ணலாம். மீன் வச்சு என்ஜாய் பண்ணலான்னு தப்பாக சொல்லிகிட்ருக்கேன்.
அண்ட் பார்க் பண்ணிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து இங்கே நம்ம ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம் வந்து. ஒன்ஸ் ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த பிளேஸ்க்கு ஏற்காடு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக விசிட் மீன் ஸ்டே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லோட இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டெருமையோட அந்த மண்டவோட மாதிரி அதை ஃபுல்லாக வந்து சரி பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அது போகாமல் அந்த மான் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க நீங்கள். அண்ட் இங்கே இருக்கிற வுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பழமையான வுட்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இது எல்லாம் எப்படி சொல்கிறது, பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹாப்பினஸ் தான் இங்கே இருக்குது. பட்டு வாங்க வெளியே போகணும். நமக்கு நல்லாவே தெரியும் வந்து கூலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து நான் இங்கே ஜர்க்கின் போட்டு நின்றுட்டுருக்கேன். அண்ட் ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு வந்தேன், அதனால் அது சும்மா அப்படியே விலாகாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த இடம், அதனால தான் எடுத்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவும் கலர்ஃபுல்லாக, க்ரீனிஷாக, லைட்டாக எல்லாமே சூப்பராக இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீமாக சூப்பர் இன்ட்ரா இருக்குது. ஸோ இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷியலாக எப்பயுமே வந்து அவங்க அந்த இடத்துல போட்டுட்ருப்பாங்க. இந்த லைட்டு எல்லாருமே வந்து ஒரு மின்மினி பிச்சு மாதிரி அடிச்சுட்டே இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மரம் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் பீரியடில் வச்ச மரம் கைஸ், அதனால் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இந்த இடம் இருக்குது. அண்டு மேலும் மேலும் இன்னும் ரொம்ப பல வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ஒருத்தன் வச்சு ஒரு விஷயத்தை வந்து பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் லைஃப் வரைக்கும் ஒருத்தர் விஷயத்துக்கு நம்ம இந்த மரத்தை வந்து நல்லதுக்காக யூஸ் பண்ணலாம், பார்க்க பிரமிச்சாக யூஸ் பண்ணலாம், இது ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் நம்ம வந்து பார்க்கலாம். பட் போக போக இன்னும் நிறையா இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு. இது வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு நியர்லி ஒரு 20 இயர்ஸாக வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு காட்டேஜ் மாதிரியாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்மளால் வந்து ஒரு பங்களாவில் வந்து ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து பங்களாவில் தங்குற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், நான் அஷூரன்ஸ் தரேன். ரேட் மீன் இந்த இடத்துல வந்து இந்தோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் கம்மியாக இருக்குன்னா, பொதுவாக நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்தாலும் மிஞ்சி போனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இடம், அதுக்கப்புறமேட்டு வெளியே சுற்றுறதுக்கு போகணும், நியர்லி 5000-6000 நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணி உடனே நம்ம போயிடுவோம். பட் இந்த பிலோ 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற இடத்துலலாம் வந்து மீன் அந்த ரேட் கம்பேரபிலிட்டி நான் சொல்கிறேன், ஒரு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டா அப்படின்னா. ஸோ அதுதான் 300 to 350 இயர்ஸ் கண்டிப்பாக வந்து பழைய பங்களாவாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது மேபி இந்த சில இடம்லாம் இருக்குது, அவங்கலாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த. அண்டு இந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிரிட்டிஷ் சார்ஸோட ஃபோட்டோஸ் உள்ள நிறையா இருக்குது உள்ளே. அண்ட் அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நம்மளுக்காக க்ரியேட் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. பட் நம்ம சில இடத்த வந்து நம்ம நிறைய அழிச்சிட்டோம். பட் சில இடத்த வந்து நம்ம வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து அதில் வந்து நல்ல விஷயமாக வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றது இந்த ஒரு ரெசார்ட் வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் இந்த சைடில் வந்தீங்க அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். லக்ஸுரியான ரூம் என்றைக்கு வேணால் கிடைக்கும் காய்ஸ், ஆனால் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் போய் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த சைடில் இருந்து பேக் சைடில் இருந்து ஃபுல்லாக வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபுல்லாக லைட்டெல்லாம் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக வந்து சேலத்தை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துக்கு போய் தேடி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கோமோ அந்த பர்பஸ் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது போகாமல் ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு மேரேஜ் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன், அதனால வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸு இதெல்லாமே வந்து இந்த இடத்துல போட்டுட்ருக்காங்க. அந்த லைட்ஸ்னால தான் நம்ம வந்து ஒரு தைரியத்தில் வந்து இந்த வீடியோ வந்து பண்ண முடியுது, நம்ம யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் பில்டிங்ஸ் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல இந்த இது. இது ஃபுல்லாகவே நான் எடுக்கிற அப்படின்னால ஃபுல்லாக செல்ஃபிலேயே தான், ஐ மீன் ஃப்ரண்ட் கேமராவில் தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயம் எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கோவிச்சிக்காதீங்க கைஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து பண்ணுறேன். கைஸ் எனக்கு மேலே தெரிகிற ஒரு மரம் நிறையா வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன மரமாக வந்து வச்சுருக்காங்க, ரொம்ப ஆழமாக வளர்ந்து அது பெருசாகிடுச்சு.
அதோடய பிரெத்தே உங்களால் பார்க்க முடியுது எந்த அளவுக்கு பெருசாக ஆஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கலாம், பிடிச்சி நின்றுருக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. பாருங்களோட டெப்த்து வந்து எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. நைட்டு இந்த இடத்துல லைட் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, அதாண்டே செத்து போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து அந்த மரத்தோட நிழல் வந்து உங்களுக்கு நிழல் கிடையாது, அதோடய க்ரீனிஷ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வியூ பண்ணி சூப்பராக இருக்குது. அந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த டைமில் வந்து நம்ம செல்லை வச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. பேக் சைட்லலாம் பாருங்கள், இந்த மரம் செம்ம பெருசாக வளர்ந்துருக்கு. என்னடா மரத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், இப்போலாம் நம்ம வைக்கிற மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லேயே வந்து செத்து போயிடுது. நம்மளால் அந்தளவுக்கு பாதுகாக்கலாம் முடியல. அந்த மரத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக வந்து பாதுகாத்துருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயமா இருக்குது. பெரிய விஷயத்தோடு வந்து அதை நம்ம பார்க்குறோமா பிரமிச்சு ரொம்பவுமே பயங்கரமாக சூப்பராக வந்து ரசிக்கிறவன் எப்படி வேணால் ரசிப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரசிக்கிறதுக்கு பிடிக்கும், நான் தான் நான் ரசித்து பார்க்குறேன். அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஹோட்டல்ஸோட இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், உள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அண்ட் பெருசாக ரொம்ப பெரிய எக்ஸைட்டெல்லாம் ஆகாதீங்க, ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். வச்சிருந்தது எல்லாம் அப்பயே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, மிச்சம் மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா. அது நம்மளுக்கு இந்த டேனி வீடியோ எடுக்கிறதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷோட சிம்பிள் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதை வந்து இப்போ நான் வந்து மாடியில் வந்து நின்றுட்டுருக்கேன் கைஸ். இந்த ஆக்சுவலாக வந்து இந்தோட வீடியோவோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சத்தம் போட்டு பேசுனேன்னா இங்கே இருக்க கெஸ்ட்லாம் எந்திரிச்சிருவாங்க, பெரிய டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனை ஆயிரும். அந்த ரீசன்னால் நான் சத்தம் போட்டு பேசலை, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெட்செட் போட்டு இந்த வீடியோவை கேட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சு, ஒரு 6 மணி கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு. லேட்டாக இருந்துச்சு, நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சூப்பராக தெரியல மிஸ்ட் எல்லாமே தெரியும். நைட் அந்த இடத்துல விஷுவலாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஆனால் கிளியராக தெரிஞ்சிருக்காது. இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த மிஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாகவே அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு நைட்டு. ஆனால் நைட் ஃபுல்லாக வந்து காமிக்கல. கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அபாண்டன் ஹவுஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கோஷ்டி வீடியோ எடுத்து ஆகணும். அந்த இடத்துல ஃபுல்லாகவே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இடம் எல்லாமே இந்த மிஸ் தான் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப எத்தனை வருஷம் இருந்தாலுமே சரி என்னோடய ஃபீல் வந்து வேறு லெவலில் எனக்குமே இருக்குது. ஸோ மற்ற இடத்த வந்து நான் ஃபுல்லாகவே வந்து டே டைம்லேருந்து மீதி நைட் காமிச்சேன் இல்லையா, அந்த சிலையெல்லாம் ஃபுல்லாக பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் சத்தியமாக போய் எங்கே போய் பார்க்க எடுக்க முடியல. இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதோட நம்ம முடிச்சுக்கலாம்.